எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல நேஷனல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படட்டும். இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் அக்கௌண்டன்ட், இரண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கு. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, எஸ்டிக்கு ஒரு வேகன்சி, யூஆருக்கு ஒரு வேகன்ஸி வந்து கொடுத்துருக்குறாங்க. பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 35,400 112,400, லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 6, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் கிராஜுவேட் வித் குவாலிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் ICWA அல்லது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வித்து 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும், அல்லது காமர்ஸ் கிராஜுவேட் முடித்துட்டு வித்து 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட்டு, அதுக்கடுத்துக்கு என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட்டு, எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, யூஆருக்கு ஒரு வேகன்சி, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 25,500 லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 4 வந்து கொடுத்துருக்குறாங்க, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜூனியர் அக்கௌண்டன்ட் இந்த பதவிக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் கிராஜுவேட், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், டிகிரியில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் முடித்துவிட்டு 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். அதுக்கடுத்த மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தி இனிஷியல் போஸ்டிங் மேபி அட் ஆலப்புழா கேரளா அல்லது சிவபுரி மத்திய பிரதேசம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளெயின் பேப்பரில் நீங்களே ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணிட்ட பிறகு தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் அட்ரஸில் செஞ்சு ஃபரிதாபாத் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அட்ரஸு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். என்றைக்குள்ள 31 ஜனவரி 2020 ரைட்டுங்களா, அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் அவங்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும் ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி எடுக்க வேண்டும். டிடி எடுத்து நீங்கள் விண்ணப்பம் இப்படி தான் ரெடி பண்ணிங்களே அதோட தேவையான அவங்களாம் அட்ரஸ் செஞ்சு அனுப்பித்த பிறகு இதையும் இந்த டிடி அனுப்பி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ டிடி எந்த பேரில் எடுக்கணுன்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பேரில் பார்த்தீங்கன்னா நேஷனல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பேபலட் ஃபரிதாபாத். ஸோ இந்த பேரில் பார்த்தீங்கன்னா டிடி வந்து எடுக்கணும் சரிங்களா. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. அப்படின்னா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.